ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்ஜர் இன்ஃபர்மேஷன். நம்மளாம் ஃபோன் வந்தப்பறம் ரொம்ப அப்டேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமான விஷயமே நாட்டு நடப்பு அப்படின்றது தான். ஏன்னா நம்ம நாட்டை பற்றி தெரியணும், அப்படி இல்லாட்டி நம்ம ஊரை பற்றியாக தெரியணும். ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கிறது என்ன, நியூஸ் ஆப்ஸு, அப்புறம் நியூஸ் சேனல்ஸ். இதெல்லாம் என்ன தான் நீங்கள் நியூஸ் ஆப்ஸ் இல்லை நியூஸ் சேனல்ஸ்லையோ இல்லை வந்து வீடியோலாம் பார்த்தா கூட நியூஸ் பேப்பர் படிக்கிற மாதிரி வரவே வராது. ஒரு புக்கு படிக்கும்போதோ நியூஸ் பேப்பர் படிக்கும்போதோ நமக்கு வந்து கற்பனை திறன் வந்து அதிகமாகும் படிக்கிறப்ப. ஸோ அதனால் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க, நான் வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ யூபிஎஸ்சி எக்ஸாமுக்குலாம் ப்ரிப்பேர் பண்ணணும்னா ஃபஸ்ட்டு நீங்கள் பண்ண வேண்டியதே பேப்பர் படிக்கிறது தான். ஸோ இன்றைக்கி நம்ம சீரீஸில் பேப்பர் இல்லை என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸ் போட்டிருக்கு அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி ஹெட்லைன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவர் கட். அதாவது நம்ம முன்னாள் எம்பிஸ்க்கெலாம் வீடு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அங்கே அவங்களுக்குலாம் வந்து முதல்ல சொல்லிட்டாங்க, நோட்டீஸ் விட்டு வீட்டை வந்து காலி பண்ணுங்கள், அவங்களுக்கான டைம் வந்து முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாலும் கூட இன்னும் காலி பண்ணாமல் இருக்காங்க. அதனால டெல்லியில் வீடு காலி செய்யாத மாஜிகளுக்கு குடிநீர் எரிவாயு இணைப்புகளுக்கும் துண்டிக்க முடிவு. ஸோ அதனால் பவர் கட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டாங்க. செகண்ட் நியூஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சென்னை வந்தது காவேரி கூக்குரல் பேரணி. இது ஒன்றும் இல்லைங்க, நம்ம ஈசா நிறுவனர் இருக்காருல்ல சத்தகுரு, அவர் வந்து ஒரு பேரணி மாதிரி ஆரம்பிச்சிருக்காரு. ஒரு பைக்கில் வந்து ஒவ்வொரு வீட்லேயும் போய் ஒரு செடிக்கு 42 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணிவிட்டு, ஸோ அதெல்லாம் காவேரி பேஸ்மெண்ட்டில் வந்து அந்த செடியெலாம் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்காரு. ஸோ அதனால் அந்த பேரணி வந்து சென்னைக்கு வந்திருக்கு, அதை தான் இந்த நியூஸில் போட்டிருக்காங்க. இது எல்லாமே நாட்டு நடப்பு, இதை தெரிஞ்சுக்கிட்டால் தான் நம்ம எக்ஸாம்லாம் அட்டன் பண்ண முடியும். ஸோ எப்பயும் போல் நடக்கிற விஷயங்க. மூணாவது நியூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பிரதமர் மோடி நிகழ்ச்சியில் ட்ரம்ப் பங்கேற்க வாய்ப்பு ஆரம்பிச்சிட்டாரா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஐக்கிய நாடுகள் சபையின் 74வது ஆண்டு கூட்டம் வந்து வர 24ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நடக்குது, செப்டம்பர் 24ஆம் தேதி 30 வரைக்கும். ஸோ அதனால 21ஆம் தேதியே பிரதமர் மோடி வந்து அமெரிக்கா கிளம்பி போகிறாரு. 22ஆம் தேதி ஸ்பீச் ஒன்று கொடுக்குறாரு, அந்த ஸ்பீச்சில் ட்ரம்ப் வந்து கலந்துக்கிறாங்க. ஸோ இதை தான் வந்து போட்டிருக்காங்க. அடுத்த நியூஸ் பாருங்கள், பேனர் அகற்றும் பணிகள் விறுவிறு. இப்போ பணிகள் விறுவிறுனா என்ன பிரயோஜனம், ஆல்ரெடி 2 உயிரை வந்து காவு வாங்கிட்டீங்களே. ஸோ ஏன், நம்ம தமிழ்நாட்டில் இருக்க பிரச்சனையே இதுதாங்க, ஏதாவது ஒரு விஷயம் சீரியஸாக நடந்தப்பறம் தான் ஆக்ஷனே எடுக்க ஆரம்பிப்பாங்க. முன்னாடியே ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தன் க்யூர்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நடக்கிறதுக்கு முன்னாடியே இவங்களாம் இந்த மாதிரி விஷயம்லாம் எடுத்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்திருக்கும். ஸோ ரொம்ப வருத்தத்துக்குள்ளான விஷயந்தான். இனிமேலாச்சும் இப்படி நடக்காமல் பார்த்துக்கிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆடை ஏற்றுமதி திடீர் சரிவு, ஏற்றுமதியாளர்கள் கவலை. நம்ம எக்கனாமிக்கே ரொம்ப வீக்காக இருக்குது, என்ன தான் க்ரோத்தில் போயிட்டுருக்கு, எல்லாமே சரிவில் தாங்க போய்கிட்டுருக்கு. 15 மாவட்டங்களில் இன்று கனமழை. மதுரை, புதுக்கோட்டை இப்படின்னு சொல்லி ஒரு 15 மாவட்டம், கடலூர், விழுப்புரம், அரியலூர், திருச்சி, நாகை, தஞ்சாவூர், இதுக்கெலாம் வந்து மழைன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பார்த்து பத்திரமா இருங்க. கோவையிலே நேற்று பயங்கரமாக மழையாக இருந்துச்சு. ஸோ பார்த்து ஸ்கூல் போகிறவங்களாம் பார்த்து போயிட்டு வாங்க. அடுத்த நியூஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிர்மலா சீதாராமனுக்கு கனிமொழி ஒரு கோரிக்கை வச்சுருக்காங்க. வங்கி பணியிடங்களுக்கான தேர்வு, அதாவது பேங்க் எக்ஸாம்லாம் வந்து இங்கிலீஷ் வந்து ஹிந்தியில் தான் இருக்கு இல்லையா, மாநில மொழிக்கு இது ஒரு அநீதி நடக்கிற மாதிரி, ஏன் தமிழில் வந்து வைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கனிமொழி வந்து நிர்மலா சீதாராமன் அவர்களை இதை கொஞ்சம் மாற்றினா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, தமிழில் வந்தாலும் நல்லா தான் இருக்கும். அடுத்த நியூஸ் என்னன்னு பார்த்தா, அப்படியே நம்ம வந்து பின்னாடி வந்துடலாம், அதுக்கப்புறம் வந்து ஒரு ஓரளவு நியூஸ் வந்து அவ்வளோ இம்பார்ட்டனாக இல்லை. ஸோ நம்ம பின்னாடி வந்துடலாம். கோதாவரி ஆற்றில் படகு கவிழ்ந்து விபத்து, 12 உடல்கள் மீட்பு, 22 பேர் கதி என்னன்னே தெரியலை. ஸோ கோதாவரியில் வந்து ஒரு படகு வந்து கவிழ்ந்துருச்சு, அதில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி நியூஸ் பேப்பர் எடுத்தால் ஒரு சில விஷயம் வந்து நம்ம மனசு சந்தோஷப்படுற மாதிரி இருக்கும், சங்கடப்படுற மாதிரி இருக்கும். ஸோ வந்து நம்மளுக்கு என்ன நியூஸ் இம்பார்ட்டனோ அதை எடுத்து படிக்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்டான விஷயம். ஸோ டெய்லி நியூஸ் பேப்பர் படிங்க, வாழ்க்கைக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி நாளைக்கு நியூஸ் பேப்பர் சீரீஸில் உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.